ஏண்டா நீங்க தேங்காய் உடைக்கிறது எண்ணி பார்க்கறது தான் என் வேலையா? ஆமா, நீ என்ன நினைச்சுன்னுக்குற? நீ போடுற ஒரு ரூபா உண்டி காசுல தான் நான் போச்சுன்னுக்குறேன் நினைச்சுன்னுக்குறியா? டேய், நான் ஒரு கடவுள்ரா, நம்பரே இல்லையா? சொல்றா திட்டு முஞ்சே. மாண்புமிகு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுமலை பகுதி என்பது இப்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலாத்தலமாக வளர்ந்து வருகிறது. மலைகளின் அரசி ஊட்டி என்று சொன்னால், மலைகளின் இளவரசி கொடைக்கானல் சொல்கின்ற வகையில் இன்றைக்கு சிறுமலை இன்றைக்கு சிற்றரசியாக மலைகளின் சிற்றரசியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு நாள்தோறும் நாளுக்கு நாள் அதிகமாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் திண்டுக்கல்லிருந்து 25 கிலோமீட்டர் தூரம்தான். அதற்கு சுற்றுலாத்தலம் ஏற்கனவே சில அடிப்படை வசதிகளை வனத்துறையின் மூலமாக செய்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சியிலே எங்களுடைய எதிர்கட்சித் தலைவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு 5 கோடி ரூபாய் வனத்துறைக்கு ஒதுக்கீடு செய்து பள்ளியூர் பூங்கா அமைப்பதற்கு அங்கே அந்த பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட அதில் சுற்றுலாத்தல பணிகளை கவரக்கூடிய அளவிற்கு பள்ளியூர் பூங்கா என்பது என்ற வகையிலே அங்கே பணிகள் நடைபெற்று வந்தாலும் இன்றைக்கு சுற்றுலா பயணிகள் அங்கே தங்குவதற்கு ஒரு விடுதி இல்லை. அதே போல் அங்கே பொழுதுபோக்கு அம்சமாக அங்கே சில அங்கே ஒரு பார்க்கு, அதாவது சுற்றுலா கேள்வி இருக்கு, பார்க் இதை அமைக்க சொல்றேன். பார்க் அமைப்பதற்கு இந்த மாதிரி பார்க் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்காக இன்றைக்கு ஏற்கனவே அங்கே இடம் போதுமான இடம் அங்கே வனத்துறைக்கு சொந்தமான 500 ஏக்கர் இதில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான இடம் 500 ஏக்கர் அங்கே சிறுமலையில் இருக்கிறது. அந்த 500 ஏக்கரில் 350-40 ஏக்கர் கிட்டத்தட்ட வனத்துறைக்கு மாற்றப்பட்டு விட்டது. மீதி இருக்கின்ற இடம் இன்னும் அந்த தோட்டக்கலைத்துறையின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. ஆகிய அந்த தோட்டக்கலைத்துறை சொந்தமான அந்த இடத்துல நீங்கள் இப்பொழுது அந்த சொந்த வசதிகளை எல்லாம் பார்க் அமைப்பது, சுற்றுலாவை மேம்படுத்துவது, நடைபாதை அமைப்பது போன்ற பல்வேறு பணிகளை தங்குமிடுவது போன்ற பணிகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிறுமலையில சுற்றுலா தலமா அறிவிக்கப்படுமா, இதான் கேள்வி. நீங்க நான் உங்களை முன்னாள் அமைச்சர் என்று உங்களுடைய பெயருக்கு முன்னால் குறிப்பிட வேண்டும், அமைச்சர் என்று குறிப்பிட்டதாக சொன்னார்கள். சாரி, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், வனத்துறை அமைச்சர் அவர்கள், சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள், இன்னொரு கேள்வி இருக்கு தாரேன், இன்னொரு கேள்வி இருக்கு தாரேங்க, அவங்க பதில கேட்டுடுங்க. அங்க வந்து அமைச்சர் பேசுங்க, என்னைய பார்த்து பேசுங்க. நீங்க பேரவைத் தலைவர் அவர்களே, அங்கு வந்து உயிரில் பூங்கா அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வனத்துறை மூலமாக தான் செய்ய முடியும். அதே போல அங்கு வந்து இந்த தோட்டக்கலை துறமாக அவர் சொல்ற அந்த கார்டன் பெரிய இது வந்து பூங்கா அமைக்கலாம், அதற்கும் கொஞ்சம் சுற்றுலாத்துறை இணைந்தும் அமைக்கலாம். அப்படி செய்யறதுனால எங்களுக்கு தனியாக நீங்க வந்து ஒரு கருத்துரு அனுப்பி கலெக்டர் மூலமாக எங்களுக்கு தெரிவித்தானா அங்கே என்ன செய்யணும், எவ்வளோ ஏரியா இருக்கு, என்னென்ன போடலாம்னு சொல்லி நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா மிக நிச்சயமாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்கள், பேரவைத் தலைவர்கள், அந்த சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்துவதற்கு சுற்றுலாத்தலம் அறிவிக்க கூட வேண்டாம், அறிவிப்பது கொள்கை முடிவில்லைன்னு சொன்னால், அரசினுடைய திட்டம் இல்லைன்னு சொன்னால், அந்த சுற்றுலா பயணிகள் வருவதற்கு வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்று தான் உங்கள் அந்த அரசை நான் வற்புறுத்தி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டுமென்றால் சாலை அமைப்பது முக்கியம். அந்த சாலை அமைப்பதற்காக ஒரு சாலை ஏற்கனவே அங்கே கடமான் குளத்திலிருந்து அங்கே ஒரு சாலை அமைக்கப்பட்டது. அந்த சாலையை கடமான்குளம் முதல் தாளக்காடு வரை ஒரு சாலை அமைக்கப்பட்டது. அந்த சாலை ஏற்கனவே புதுப்பிப்பதற்காக இப்பொழுது ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக நிதி ஒதுக்கீடு நிர்வாக ஒப்புதலும் வழங்கி நிதியும் ஒதுக்கீடு கொடுத்து விட்டார்கள்.
ஆனால் வனத்துறை அதற்கு அந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறது. ஏற்கனவே அமைக்கப்பட்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் அதுல சுற்றுலாவை மேம்படுத்தி அதை சொல்றாங்க, அதுக்கு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க கேள்விக்கு சொல்ல முழுசா வந்துரு விடுங்க. அதாவது சுற்றுலாத்துறை அமைச்சர் நான் கேட்பது சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக அந்த சாலை வசதியை செய்து கொடுப்பதற்கு வனத்துறைக்கு நீங்கள் பரிந்துரை செய்து இரண்டு அமைச்சர்களும் கூடி பேசி அதற்கு வந்து கூட்டு நடவடிக்கை எடுத்து அது சாலைக்கும் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு செய்ய வேண்டும். அமைச்சர் அதான் முதலே நான் சொன்னேன் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு, அந்த இடத்துல என்ன மேம்பாடு செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அந்த திட்டத்தை முழுமையாக பகுத்து அதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த திட்ட அறிக்கையை நீங்கள் அனுப்பினால் சுற்றுலாத்துறைக்கு அனுப்பினால் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மலைகளின் அரசி இருக்கிறது, மலைகளின் இளவரசி கேள்விப்பட்டிருக்கிறோம். மாண்புமிகு நம்முடைய நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இப்போது புதிதாக மலைகளின் சிற்றரசியை ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார். நான் இந்த அவையின் மூலமாக கேட்டுக்கொள்வது, மலைகளினுடைய அரசி அவருடைய ஊர், மலைகளுடைய சிற்றரசி அண்ணனுடைய ஊர். ஸோ அரசி சிற்றரசியை கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜோதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஐயாறு தொகுதிக்குட்பட்ட மாண்புமிகு அவை முன்னவர். அப்போ எங்க ஏலகிரி என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.